அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஸ்பைஸ் டப் வித் விஷ்ணு. நான் உங்க விஷ்ணு வர்ஷன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ரொம்ப சுவையான ஈஸியான பட்டாணி சாதம் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். இது நல்லா உதிரி உதிரியா சூப்பரா இருக்கும். ஸோ இதை செய்யறதுக்கு ஒரு பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் 10 பல் அளவு பூண்டு, 1.5 இன்ச் அளவு தோல் நீக்கிய இஞ்சி, 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, அதுக்கப்புறமா சிறிய துண்டு அளவு பட்டை சேர்த்து கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. ஃபைன் பேஸ்டா இருக்கணும்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது. நான் எடுத்திருக்க பச்சை மிளகாய் காரம் கம்மியாக இருக்குங்கிறதுனால நான் 4 எடுத்திருக்கேன். இப்போ அதோட ஓரமாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு நெய், 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சேர்க்குற மசாலா பொருட்கள் எல்லாமே சேர்த்துருங்க. அதாவது வந்துட்டு பட்டை, ஏலக்காய், லவங்கம் அதெல்லாம் சேர்ப்போம் இல்லைங்களா பிரியாணியில், அதெல்லாம் சேர்த்துட்டு அது கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீள்வாழ்க்கெலாம் அரிஞ்சு வச்சிருக்க ஒரு பெரிய வெங்காயம் வந்துட்டு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் இது கூட வந்துட்டு நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து தூளுப்பு சேர்க்கறத விட கல்லுப்பு சேர்த்தா வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே சீக்கிரமாக அது வதங்கி கொடுக்கும். உப்பு சேர்த்து கலந்து விட்ட உடனேவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்க்காம வெங்காயம் எல்லாம் லைட்டாக மொறுமொறுன்னு இருக்க ஸ்டேஜை வந்ததுக்கப்புறமா நம்ம அந்த பேஸ்ட்டை சேர்க்கும் போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இனிமே டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்கும். அந்த பேஸ்ட்டை சேர்த்துட்டு அதை எங்கேயும் திப்பி திப்பியாக நின்றாமல் நல்லா கலந்து விடுற மாதிரி வெங்காயத்துக்கூட எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வர கொத்தமல்லி தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மசாலாக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கெட்டியாக எந்த இடத்துலையும் வந்துட்டு நின்றக்கூடாது. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, மசாலாவினுடைய பச்சை வாடையும் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி வந்துட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர்ல இருந்து 1/2 டம்ளருக்கும் கொஞ்சம் குறைவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா பச்சை பட்டாணி சேர்த்திருக்கேன். அடுத்ததா இது கூட 1/2 மணி நேரம் தண்ணீர்ல ஊற வச்ச அரிசி வந்துட்டு நான் சேர்த்திருக்கேன். அரிசிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நார்மலா 1 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் தண்ணீர் வந்துட்டு நாங்க சேர்ப்போம். சோ அதே அளவு சேர்த்தா போதும். பட்டாணி இருக்கு அப்படிங்கறதுனால பட்டாணி வைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ராவா தண்ணீர் சேர்க்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது. நார்மலா அரிசி கூத்துற அளவு தண்ணியிலே வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பட்டாணி சூப்பரா வெந்து வந்துடும். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துட்டு விசில் போட்டு மூடி 3 விசில் விட்டதுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாம் போனதும் நல்லா அடிவாக்கிலிருந்து எடுத்து கலந்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா சூப்பராக இருக்கும். எப்பவும் ரெகுலராக வந்துட்டு பார்த்தீங்கன்னா செய்யறத விட இந்த மாதிரி பட்டாணி சாதம் வந்துட்டு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், எல்லாத்துக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.